ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நேஷா கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி தான். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து ரவா 1/2 கிலோ எடுத்திருக்கேன், ஜீனி 1 கிலோ எடுத்திருக்கேன், ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, எண்ணெய், கொஞ்சமாக வந்து உப்பு, நெய் எடுத்திருக்கோம், தண்ணி, கேசரி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா. நம்ம வந்து ஒரு சைடு வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து நாங்கள் கரெக்டாக எந்த பாத்திரம் அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதிலே தான் வந்து தண்ணி, ஜீனி எல்லாமே வந்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே காமிச்சேன்ல, ஒரு பாத்திரம் ஒன்று காமிச்சேன்ல, அதில் வந்து நான் வந்து ஒரு இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ரவா எடுத்துக்கிட்டோம், 1/2 கிலோ. இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வந்து கடாயில் வந்து நல்லா வந்து நம்ம ரோஸ்டட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வந்து வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கோம். என்ன நெய் ஊற்றுறோம், ஊற்ற மாட்டேங்குது. இந்த ஃப்ரிட்ஜில் அந்த நெய்யை தூக்கி வச்சாலே இதே பிரச்சனை தான், கட்டியாக போயிடுது. திரும்ப அதை பக்கத்தில், அடுப்பு பக்கத்தில் வச்சு அதை நம்ம வந்து திரும்ப அதை லிக்விட் ஆக்கி திரும்ப அதை ஊற்ற வேண்டியதாக இருக்குது. சரி, ஸ்பூன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்பூன்லேயே அள்ளி போட்டாச்சு. நல்லா நம்ம நெய் போட்டுட்டு நெய் லைட்டாக வந்து சூடு வந்தோடனே முந்திரி பருப்பை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த கேசரியில் வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு இதுன்னா எல்லாத்துக்குமே வந்து கேசரி தான் வந்து முக்கியமாக. ஒரு ஸ்வீட் அப்படின்னாலே டப்புன்னு வந்து கேசரி அப்படிங்கிறது தான் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறப்பில் இருக்கும். அதனால் எல்லாருமே திடீர்னு உடனே நினச்சா கூட உடனே பண்ணிவிடுவாங்க இந்த கேசரியை. இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு. நம்ம இப்போ இந்த ரவா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு தட்டில், அந்த தட்டிலையே வந்து இந்த முந்திரி பருப்பையும் எடுத்து போட்டுடலாம். நல்லா வந்து முந்திரி பருப்பு ஃபுல்லாகவே வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து அதிலே வந்து அந்த இப்போ நெய் ஊற்றி தானே அந்த முந்திரி பருப்பு வறுத்தோம், அந்த வறுத்த அந்த நெய்யிலே வந்து கொஞ்சமாக நம்ம திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நிதா இருந்துச்சுன்னா பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. நிதா ஊருக்கு போயிருக்கு, நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வந்தோடனே அடுத்த வீடியோவில் நிதாவும் பின்னாடி பேக்ரவுண்டில் பேச விட்ற வேண்டியதான். அப்புறம் அந்த வறுத்த திராட்சையும் எடுத்து அதில் நம்ம சேர்த்தாச்சு. நம்ம அந்த எண்ணெய் சட்டி இருக்குல்ல, கடாய் பெருசாக தான் வச்சுருக்கோம், அந்த இதுலேயே வந்து நம்ம கிண்டியறலாம். இப்போ அந்த இது வறுத்துட்டு சும்மா கொஞ்சோண்டு தான் அதில் நெய் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் 3 பங்கு நம்ம வந்து அதில் 1 பங்கு நம்ம ரவா எடுத்துருந்தோம், அதில் வந்து 3 பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே வந்து ஏலக்காயை வந்து நான் தட்டி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து நம்ம அந்த அதில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு, ஜீனி வந்து போட்டுக்கலாம். ஜீனி வந்து 2 பங்கு, ஒருனா 1/2 கிலோ அப்படின்னு சொன்னால் 1 கிலோ ஜீனி, ரவா 1/2 கிலோனா ஜீனி 1 கிலோ. அப்புறம் நம்ம வந்து கலருக்காக வந்து கேசரி பவுடர் வந்து எல்லோ கலர் போடலாம், ஆரஞ்சு கலர் போடலாம், ரெட் கலர் போடலாம். இது வந்து கொஞ்சம் ரெட்டு மாதிரியும் இல்லாமல் இதுவாக இருக்கும். இது வந்து நெய் வந்து நம்ம கடைசியாலாம் சேர்த்துக்க வேண்டியா, ஆனால் கடைசியாக சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட நம்ம சேர்த்தோம்னா நல்லா வந்து கேசரி வந்து ரவா போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். இதோட நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வந்து கேசரி வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கே வந்து சூப்பராக அவ்வளோ ஒரு இதாக நல்லாயிருக்கும். இந்த தண்ணி கொதிக்கும் போதே நம்ம வந்து இந்த நெய் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல ரவா, முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த திராட்சை எல்லாமே நெய்யில் ஒதுக்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே அதில் எடுத்து போட்டு அந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். வரும்போது நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், அந்த கட்டியை வந்து நம்ம இது பண்ணி விட்டோம் அப்படின்னா அது சரியாயிடும். நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும், டப்புன்னு அடி பிடிச்சிரும் இல்லைனா கட்டி கட்டியாகிடும். நல்லா வந்து கேசரி அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை விட்டுறக்கூடாது. கை விட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா டப்புன்னு பிடிச்சிரும், அடியில் பிடிச்சிரும் இல்லைனா கெட்டி கெட்டியாக போயிடும். நல்லா அது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து ஒரு லிக்யூடாகிடும் ரவா, நல்லா வெந்தோடனே நல்லா கரெக்டாக இதாகிடும். இப்போ வந்து கொஞ்சம் இறுகி இருக்குது,
இப்போ வந்து நல்லா எரிகிருச்சு. நம்ம அப்படி கரண்டியை வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும், அதில் நம்ம அந்த வெண்ணெய் ஊற்றுறோம், நெய் ஊற்றுறோம்ல, அந்த நெய் வந்து நல்லா மேலே வந்து வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது மாதிரி எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும். அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, சாப்பிடணும் போல் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இப்படி இது மாதிரி தான் இதான் பக்குவோம். இப்படி நம்ம கிண்டணும்னா அப்படி வரணும். அது அப்புறமா நம்ம அடுப்பில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நம்ம அப்புறமா எடுத்து நம்ம பரிமாறும்போது, நம்ம சாப்பிடும்போது பார்த்தோம்னா இதாகிடும். இது வந்து டெக்கரேஷனுக்காண்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம், ஆனால் சொதப்பிட்டேன் கடைசியாக. இது மாதிரி நம்ம இப்படி நல்லா வந்து இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பரிமாறும்போதோ சாப்பிடும்போதோ வந்து நல்லா ஒரு கரெக்டான இது கிடைக்கும். லேட்டாக கொஞ்சம் வந்து டைட் ஆகிடும் அந்த ரவா, ஜீனி, நெய் இதெல்லாம் இருக்கிறதுனால. அழகாக இப்படியே வச்சுருந்தா கூட அது நல்லா தான் இருந்திருக்கும். நான் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியாக அந்த கேசரியை ஒரு கொலை பண்ணியிருப்பேன். பார்த்து பயந்துடாதீங்க யாரும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்மைலி மாதிரி பண்ணலான்ட்டு சொல்லிட்டு தான் வச்சேன். ஆனால் இது ஏதோ மந்திரம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொம்மை இருக்கும்ல வீட்டில், எல்லாம் திருஷ்டிக்கு என்னைப்பார் யோகம் வரும்னு அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஒரு டெக்கரேஷன் சொல்லி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. சூப்பராக இருக்கும் மாதிரி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.